காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே பக்தியை பற்றி நம்முடைய பெரியவர் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு கருத்தை நமக்கெல்லாம் சொல்லப்போகிறார் என்பதை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். பக்தி அப்படின்னு சொன்னால் பணிவு, இறைவன் மேல் நாம் வைக்கும் நம்பிக்கை, நமக்கு மேல் ஒரு சக்தி இருக்கிறது என்று கருதி அகங்காரம் இல்லாமல் இருப்பது. நம்மை ஒருவன் பார்த்து கொண்டே இருக்கிறான், அதனால் நாம் மனம் போன போக்கில் போகக்கூடாது. நல்லதையே நினைக்க வேண்டும், நல்லதையே செய்ய வேண்டும், நல்ல விதமாக நம் வாழ்க்கை அமைய வேண்டும். இப்படி நினைப்பதற்கு நமக்கு துணை செய்வது பக்தி. இன்றைக்கு பக்தி ஒரு பலவீனம், அது இல்லாத ஒன்றை பற்றி சிந்திக்க தூண்டுகிற ஒரு விஷயம், அது ஒரு மூடத்தனம் என்று மாற்றுக்கருத்துக்கள் நாத்திகர்களாலே நிறைய சொல்லப்படுகிறது. நாம் கொஞ்சம் அசிரத்தையாக இருந்தாலும் நாம் வந்து அதற்கு மயங்கி விடுவோம், அதில் தான் உண்மை இருக்க போல இருக்குது என்று நான் நினைக்க தொடங்கி விடுவோம். ஆனால் பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, பக்தியை வந்து மகாலட்சுமியோடு அவர் சேர்த்து சிந்திக்கிறார். பக்தி வந்து மகாலட்சுமிக்கு சமம். நாம் வந்து இதைத்தா அதைத்தா என்று நாம் பிரார்த்திக்க வேண்டியதே இல்லை. நம் யோக்கியதைக்கு என்ன தர வேண்டும் என்று அம்பாளுக்கே தெரியும். நான் அவருடைய பாஷையில் அப்படியே சொல்கிறேன். இருந்தாலும் நடைமுறையில் இப்படி நம்மளால் விவேகத்தோடு இருக்க முடிவதில்லை. இது வேண்டும் அது வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் பிரார்த்தனையே செய்கிறோம். யோசித்து பார்த்தால் இதை அடியோடு தப்பு என்றும் சொல்ல முடியவில்லை. கீதையில் பகவான் பக்தர்களை 4 தினசாக பிரித்திருப்பதாக சொல்லுகிறார். அதில் மோட்சத்தை விரும்பி உபாசிக்கிற சாதகன் ஒரு கணக்கு, அந்த மோட்ச லட்சியத்தையே பிடித்துவிட்ட ஞானி ஆகிய 2 சாரரை சொன்னதோடு பகவான் நின்றுவிடவில்லை. நோய் நொடி முதலான துன்பங்கள் நீங்குவதற்காக பிரார்த்திக்கிறவன், பொன் பொருளை வேண்டி பிரார்த்தனை பண்ணுகிறவன் என்று மீதி இருக்கக்கூடிய இன்னும் 2 சாரர்களையும் சேர்த்து கொண்டு அவர் வந்து பக்தி பண்ணுகின்றவர்களை 4 பிரிவாக பிரித்து பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொன்னதை எடுத்து காட்டுகிறார் நம்முடைய பெரியவர். இம்மாதிரி லௌகீக சௌகரியத்திற்காக வழிபடுகிறவர் கூட தன்னை பூஜிப்பதாய் ஒப்புக்கொள்ளுகிறார். பகவானே ஒப்புக்கொண்ட ஒரு விஷயத்தை நாம் வந்து ஆட்சேபம் செய்ய தேவையில்லை அப்படிங்கிறார். ஆனால் கீதா சாஸ்திரம் முதலிய எந்த ஞான நூலாகட்டும் சமய கிரந்தமாகட்டும் இகலோக சௌக்கியங்களை தள்ளிவிட்டு சாஸ்வதமான பேரின்பத்தை தான் நாட வேண்டும் என்பதை லட்சியமாக வலியுறுத்துகின்றன. அப்படியானால் பகவானே முரண்படப் போகிறாரா அப்படின்னா அப்படி அர்த்தம் இல்லை. லௌகீக காரியங்களை எடுத்த எடுப்பில் யாராலும் விட்டுவிட முடிகிறதில்லை. ஆனாலும் இந்த நிலையில் இருக்கிற போது கூட எல்லாம் நம்மாலேயே முடியும், நாம் நினைத்ததை எல்லாம் நாமே ராஜாவாக நடத்தி கொள்ள முடியும் என்று நினைத்து விடாமல், நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது, அதற்கு சக்தி இருப்பதோடு கருணையும் இருக்கிறது, நாம் தழைந்து வேண்டினால் அது அனுகிரகம் பண்ணும் என்கிற நம்பிக்கை இருந்தால் அது விசேஷம்தானே. பணம் வேண்டும், வீடு வேண்டும், பதவி வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்தனை செய்கிற போது கூட இப்படி ஒரு மகாசக்தியிடம் நம்பிக்கை வைத்து அதனிடம் நம் அகங்காரத்தை எல்லாம் நாம் தாழ்த்தி கொண்டு விடுகிறோம் அல்லவா? அந்த மட்டில் இந்த நாஸ்திகத்தை விட எத்தனையோ ஸ்லாகியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை எழுப்புகிறார். முதலில் ஏதேதோ வஸ்துக்களுக்காக பகவானிடம் போகிறோம், அது வேணும், இது வேணும், வீடு வேணும், வாசல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை, ஆலய தரிசனம், ஸ்தோத்திரம், ஜபம் என்று அதுக்கப்புறம் கொஞ்சம் செய்கிறோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதுகளில் பிடிப்பு உண்டாக, அதாவது இந்த பூஜை, தபம், தியானம் இவைகளில் பிடிப்பு உண்டாக மற்ற வஸ்துக்களில் பிடிப்பு தானாக குறைகிறது. கடைசியில் பகவானுக்காகவே பகவானை பக்தி பண்ண வேண்டும் என்ற ருசி நமக்குள்ளே மெல்ல உண்டாகிறது. அதனால்தான் லக்ஷ்மி கடாட்சத்தை விரும்பியே பக்தி செலுத்துகிறவர்களை கூட அர்த்தார்த்தி என்று தனியாக சொல்லி தன்னை பூஜிப்பவனாக பகவான் ஒப்புக்கொள்ளுகிறார். ஆசைக்கோர் அளவில்லை என்றார்கள்,
முக்கியமாக செல்வம் வேண்டும் என்கிற ஆசைக்கு எல்லையே இல்லாமல் போய்விடுகிறது. இதனால்தான் அனர்த்தமெல்லாம் வந்துவிடுகிறது. ஞானம் வேண்டும், குணம் வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்திக்கிறவர்கள் எங்கேயோ துர்லபமாக இருப்பார்களோ என்னவோ. லக்ஷ்மி கடாட்சத்திற்கு மட்டுமே பிரார்த்திக்காதவர்கள் என்று இந்த உலகத்திலே யாருமே இல்லை. இதில் எந்த கோடீஸ்வரனுக்காவது திருப்தி வந்திருக்குமா என்றால் அதையும் காணோம். சௌக்கிய அனுபவம் அதிகமாக ஆக ஞானம் வேண்டும் என்ற எண்ணம் குறைந்து கொண்டே போகிறது. இதனால்தான் லக்ஷ்மி இருக்கிற இடத்தில் சரஸ்வதி இருப்பதில்லை என்று பொதுவில் ஒரு வசனம் வந்துவிட்டது. இதற்கு வேடிக்கையாக ஒரு காரணமும் தோன்றுகிறது. சாதாரணமாக மாமியாரும் மாட்டுப்பொண்ணும் ஒரே இடத்தில் ஒத்து இருக்க மாட்டார்கள். மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் தகப்பனாரும் பிள்ளையும் ஆகிறார்கள். அந்த வகையில் மகாலட்சுமியும் சரஸ்வதியும் மாமியார் மாட்டுப்பொண் ஆகிறார்கள். அதனால்தான் இவர்கள் சேர்ந்து சௌஜன்யமாக இருக்க மாட்டார்களே, இருக்க மாட்டார்களோ என்னவோ என்று ஒரு வேடிக்கையான கோணத்திலே, அதாவது அதெல்லாம் வற்புறுத்தில் ஒரு இதில் சொல்கிறார். அப்படி யோசித்து பார்த்துட்டு சொல்கிறார். சொல்லிவிட்டு அதனால்தான் பொதுவில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கிற இடத்தில் சரஸ்வதி கடாட்சம் இருப்பதில்லை. அல்லது இதையே நல்லபடியாக சொல்லலாம், மாமியாரிடம் உள்ள மகா மரியாதை காரணமாகவே அவள் இருக்கிற இடத்தில்தான் முந்திரி கொட்டை மாதிரி தெரியக்கூடாது என்று சரஸ்வதி ஒதுங்கி போவதாகவும் நாம் சொல்லலாம். இதெல்லாம் வேடிக்கையாக சொல்லுகிற ஒரு பேச்சு. வாஸ்தவத்தில் இருக்கிறது ஒரு பராசக்தி தான். அவள்தான் எந்தெந்த சமயத்தில் எந்தெந்த விதமாக அனுகிரகம் செய்து பக்குவத்தை தர வேண்டுமோ அப்படி செய்வதற்காக மகாலட்சுமியாக சரஸ்வதியாக ஞானாம்பிகையாக வருகிறாள். ஏதோ ஒரு ரூபத்தில் பக்தி என்று வைத்துவிட்டால் போதும், அப்புறம் நடக்க வேண்டியதை அவளே பார்த்து கொள்வாள். இந்த பக்தி தான் நமக்கு பெரிய செல்வம், அதுவே பெரிய லக்ஷ்மி என்று பக்தியை தொட்டு இத்தனை அரிய கருத்துக்களை நம் முன்னாலே வைக்கிறார் பெரியவர். தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.